இந்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வராரு, அப்புறம் கவனிக்கிறேன். பாஞ்சு பீச்சா நேத்து ஹிண்டு கொடுங்க. இந்தாங்க உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். தேங்க்ஸ். என்ன சார் இது, பாஞ்சு பீச்சா கொடுத்து நேத்து பேப்பர் வாங்குறீங்க? இன்னி பேப்பர் இன்னைக்கே படிக்கணும். என்னடா சட்டம், சுத்த இந்தியன் எக்கானமி தெரியாதவரா இருக்கிய முண்டா, போட்டு போட. என்ன வரை கேட்டா அநீதிகள் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த நாராயணன் வருவான், நீதியை நிலைநாட்டுவான். நான் ஒரு நடமாடும் நீதிமன்றம்டா. உண்டா மரியாதையா பேசு. சுமாருங்க, இவர் வீட்டுக்கு சொந்தக்காரரு, அவர் வாடகைக்கு இருக்கிறவரு, அவங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும், நீங்க என்ன நடுவுல? அப்ப நீ யாரு? அவருக்கு வேண்டியவன் நான், அவருக்கு வேண்டியவன் நீ, இவருக்கு வேண்டியவன் நானு. எட்டு எட்டு மிஸ்டர் தணிகாச்சலம், இந்த வீட்டுக்கு நீங்க குடி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 21 வருஷமா இதே வீட்ல இருக்குங்க. 21 இயர்ஸ் தி சேம் ஹவுஸ். அகார்டிங் டு தி லா இந்த வீடு உங்களுக்கே சொந்தம். நீ என்னயா சத்த போட்டு மெத்தாத? சத்தம் உனக்கு சாதகமா இல்ல, சட்டத்தை பத்தி உனக்கு என்னயா தெரியும்? Do you know, I am having 25 years service in bench court. போறாடி அது பைத்தியம், அதுகிட்ட வாய கொடுக்காதீங்க. சைலன்ஸ் மிஸ்டர் தணிகாச்சலம், நீங்க மாசா மாசம் ஒழுங்க வாடகை தெரியுங்களா? ஒரு மாசம் கூட தவணை இல்லைங்க. அதுங்க ஒழுங்கு ரசீது தரானா? நான் கொடுக்குற பணத்துக்கு பாதிக்கு தான் ரசீது தர. பாதி இது ஒண்ணு போதுமே, இந்த ஒரு பாயிண்ட வச்சு அவன ரெண்ட் கண்ட்ரோல் போர்டுக்கு இழுத்துடலாம். எப்பவுமே நம்ம இந்த விஷயத்துல நிமிந்து நிக்கணும். ஆமா வீட்டுக்காரர், ரெண்ட் போகணுமா இல்ல ரெண்ட் கண்ட்ரோலுக்கு போகணுமா? ரெண்ட் கண்ட்ரோலுக்கா போற? பய சந்தோஷங்க, நன்றி. பெருமை நன்றி சொன்னா எப்படி? பீஸ் இல்லாம கேச ஜெயிச்சிருக்க. Will you please give me 45? Definitely I will give you. தாத்தா இவர் ஏன் எப்பவும் கரெக்டா 40 பைசா கேக்குறாரு? I know. You go. Look, 15 பைசா for yesterday's Hindu, 25 paise for today tea, okay? What is this nonsense? வேற இடம் கிடைக்கல, இதெல்லாம் வீட்டில் வச்சுக்க. Do your work. சே, most indisciplined in the office. என்னது, ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ண சொன்னா எப்படி தப்பு தப்பா அடிக்கிறது? Sorry sir. Come on, retype it. Read to my room. இந்த பாருமா, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். சீரியஸா எடுத்துக்காது. என்ன இருக்குதோ புரியல. ஐயோ என்ன கஷ்டகாலம், எல்லாம் ஹிஸ்டரி போட முடியல. அதான் காலையில போன் பண்ணி சொன்னேன், எனக்கு லேட்டா வர 1 hour பர்மிஷன் வேணும்னு. நீங்க தான் கத்துனீங்க, I am not bothered. அப்படியே வாங்கீங்க. I say damn it. Go get dressed. Yes sir. Not here. Get out. சார் நீங்க கத்துனா நான் நர்வஸ் ஆயிடுறேன் சார். சார் அந்த லில்லி பொண்ணு என்னையே பாக்குது, கண்டிச்சுடுங்க. அத அத என்ன இல்லையே, நான் நினைச்சேன் நீதான். நீயா என்னடா, ஏன்டா சும்மா அந்த மேனேஜரை போட்டு இப்படி கேட்கற? அட சும்மாடா, சும்மா உதறான் பையன். எப்படி என்னோட சில்க் ஸ்மிதா போஸ் உனக்கே ஒரு மாதிரியா இருந்தது இல்ல? ஜோன் வாடா சுந்தரா, நீங்க பிக்னிக் போற மாதிரி வர? அறிவு கிட்ட திரும்ப பேசாத, இன்னைக்கு 9:00 ராகு காலம். அது எனக்கு ஏற்கனவே ஆயிடுச்சு, உனக்கு இனிமே யமகண்டம் போ. திட்டலாரா? திட்டல, உதறவே போறான். வா என்ன மிஸ்டர் சுந்தரம், ஏன் லேட்டு? சொல்லி நீ ஒண்ணு இல்ல சார், பாவ வீட்டுல ஒரு சாவு, அதை அட்டன் பண்ணிட்டு வராரு. I'm sorry. யார் செத்துட்டா? அங்கிள். ஆண்டி. என்னப்பா
நீ அங்கிள்ங்கிற அவன் ஆண்டிங்கிறான் சார். அது அங்கிள் தான் சார், பாக்குறதுக்கு ஆண்டி மாதிரி இருப்பாரு. அவங்க ஃபேமிலியே ஒரு ரெண்டு நட்டா ஃபேமிலி சார். உங்களை திருத்தவே முடியாது. பரீட்சையில ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. ஒழுங்கா உன் பேப்பரை பார்த்து காப்பி அடிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்பேன். மூதேவி, இவன் பேப்பரை பார்த்தேன் கம்ப்ளீட் அவுட். ஏப்பா சுந்தரம், பரீட்சையில அப்படி என்னதான் எழுதுன? அதுவா, நம்ம வாத்தியார் பேர் குப்புசாமி தானே, பரீட்சை பேப்பர் பூரா குப்புசாமி துணை குப்புசாமி துணைன்னு எழுதிட்டேன். அவரும் ப்ராகிரஸ் ரிப்போர்ட் பூரா உன்னை செருப்பால் அடிப்பேன் செருப்பால் அடிப்பேன்னு எழுதிட்டாரு. உருப்புற வழிய பாருங்கடா, போங்கடா போங்கடா. வாடா மாமா. மாமான்னு ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வருது. ஏன் மேனேஜர் சார்? என்ன மாமா இங்க வந்தாப்புல இருக்கே? அவங்களுக்குள்ள ஆயுதம் இருக்கும், உனக்கே போடா. என்ன தப்பு? அதான் மேனேஜர் சார் ரூம்ல தனியா. சீக்கிரம் கொண்டாயா. இந்தடா. ஆமா, என்னடா இன்னைக்கு இங்கே எட்டுக்கா நான் போட்டேன். பாரு, நம்ம காதல் தூதனுக்கு இன்னைக்கு ஒரு புதுமுகம் அறிமுகமாக போகுதுடா. ஆமா, இதை நீ சுமார எவ்வளவு பேர் மேல விட்டுருப்ப? என்ன, இன்னையோட ஒரு 99 பேர் மேல இந்த வண்டை விட்டுருப்ப. இன்னையோட 100வது நாள் விழா கொண்டாடலான்னு பாக்குறேன். அதாப்பா மாமூல கொண்டா விழா கொண்டாட்டேன்னா இவருக்கு ஒரு பென்ஷனை கொடுத்து ஒரு மாதிரியா செட்டில் பண்ணுவேன். ஏண்டா, என்ன செய்யறது, வயசாகிட்டே போகுது. இப்பெல்லாம் விட்டா கிழவி மேலதான் போய் விழுது, கண்ணு தெரிய மாட்டேங்குதுப்பா. ஆமா ரே, ஆமா ரே. அப்புறம் வச்சுக்கலாம் சார். ஐயோ, பிரகாரம் எல்லாம் கடலை எழுதிங்க. என்ன நடந்தது கவனிச்சு சொல்லி என்ன பார்த்தா ஒதுங்க. ஸ்டார்டிங் ட்ரபிள், வண்டிக்கு வயசாயிடுச்சு. வண்டிக்குடா லில்லி கிட்டக்கு வரா. ஐயோ என்ன சார் ஆச்சு? ஸ்டார்டிங் ட்ரபிள், மாமா கிட்டக்கு வந்துட்டா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடி ராமு சார். மாமா என்ன சொல்லி கேட்டீங்களா? என்ன போலவா? அவ யார? மாமா கூட போறாள பள்ளியா? லில்லிடா. அவர் இங்கே துரத்தணும். ஏண்டா? என்ன வந்த ராமுவை பத்தி பேசி பேசி அவன் மேல ஒரு அட்மிரேஷனே பில்டப் பண்ணுவா போல இருக்கு. இப்படி பண்ணா என்ன? என்ன பேசாம அந்த லில்லி மேலேயும் ஒரு வண்டை விட்டோம்னா அறிவு இருக்கா உனக்கு? ஏண்டா, அதை ஒழுங்கா பாத்தியா? அதுக்கு வண்டு போற. நீ என் ஹேண்ட் பேக் சைஸ் கூட இல்ல, என்னையா டான்ஸ் பண்ற? சாரி சிஸ்டர். வெக்கமா இல்ல இடிச்சிட்டு சாரி சிஸ்டர். பல்லாவரம் குவாரி கிட்ட மோதி உன்னால தேர முடியுமா? ராத்திரி கடவுள் வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டா சார். தவற வச்ச தனி கச்சரம் சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். நான் பாட்டு கூப்பிட்டு இருக்கேன், நீங்க பாக்காம போறீங்க சார். இந்த வீட்டுக்கார தொல்லை தான் சார் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார். நான் காலி பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால ஒரு காலி பையில கொண்டாந்து வச்சுட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். வீட்டுல பேத்தி ஒண்டியா இருக்கிறா, அதனாலதான். நீங்க என்ன சார் இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டு இருக்கீங்க? ரெண்ட் கண்ட்ரோலுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா போதும். நீங்க மேல வாங்க, நான் சொல்றேன். டோன்ட் வரி. வீடு பூட்டி இருக்க, தாத்தா ஆபீஸ் போயிருப்பாரு நினைச்சு வந்தேன். கிரேட் டிசப்பாயின்மெண்ட். ஹலோ, யாருங்க? சரி. ஐயோ இந்த பக்கம். எந்த பக்கம்? சைடுல வாங்க, அப்படியே பின்னாடி ஜன்னல் பக்கமா வாங்க. ஐயோ வாங்க. ஹலோ, எங்க இருந்து குரல் கொடுக்கற? இங்க இருந்து தான். என்ன நீ வெளியில பூட்டு போட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க? நாங்க இந்த வீட்டை காலி பண்ணுங்கிறதுக்காக வீட்டுக்காரன் ஒரு தடிப்பையில கொண்டு வச்சுட்டு போயிருக்கான். அதனால தான் தாத்தா என்ன உள்ள வச்சு பூட்டு போயிட்டார். உங்ககிட்ட வம்பு பண்றானா? ஐயோ நீங்க அவங்ககிட்ட சண்டைக்கு போகாதீங்க, அப்புறம் தாத்தாவுக்கு தெரிஞ்சிடும். இப்ப தெரிஞ்ச என்ன? நீங்க வந்து தெரிஞ்சதுன்னா தாத்தா கோச்சுக்குவாரு. அப்படியா? என்ன கலர் வேணும்? தெரியாம நான் அது ஒண்ணு கேக்கல.
வேற என்ன வேணும்? எனக்கு உங்க போட்டோ வேணும். போட்டோவா? ஐயா எப்படி இருக்காரு? அழகா இருக்கீங்க. ஆமா, உன்ன வீட்டுக்குள்ள வச்சு போட்டு போயிருக்காரு, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? அதெல்லாம் இங்க வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா ஒன்னே ஒண்ணுக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன? பாத்ரூம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டேன். ஏண்டா திருட்டு போயல? போகனா போகுதுன்னு பொண்ண கொண்டு போய் காட்டினா? எனக்கு தெரியாம நீ போய் பொண்ண பாத்துட்டு வந்திருக்க இல்ல? என்னமோ தெரியல பாட்டி, சென்ட்ரல்ல இறங்கின உடனே நம்மால பாக்கணும் போல ஒரு ஃபீலிங். என்னைய அறியாம என் கால அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. போகும் போகும் உன் காலை உடைக்கணும். என் காலை உடைக்கிறது இருக்கட்டும், முதல்ல என் தாத்தா காலை உடைக்கணும். என் உட்பியா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிருக்காரு. உங்க தாத்தா யாருக்கிட்டையும் அனுசரிச்சு போக மாட்டாரு. ஏதோ தகாரா, யார் சொல்றது? உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும்னு இருக்கேன். என்ன? என்னமோ தாத்தா எனக்கு ராஜிய கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? உனக்கு யாரு சொன்ன? ராஜி தான் சொன்னா. சொல்லிட்டாளா? நீ கூட என்கிட்ட மறைச்ச இல்ல. பாப்போம் அந்த கிழவன் என்ன என்ன பண்றாங்க. அன்னைக்கு பிருத்திவிராஜ் குதிரையில தூக்கிட்டு போனான், இன்னைக்கு நான் டாக்ஸியில தூக்கிட்டு போறேன். சும்மா இவன் நேரங்காலம் வரும்பொழுது நானே முடிச்சு வைக்கிறேன். இந்தா கூட்டுறீங்க சாப்பிடு.